ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மாலை நேரத்தில் செய்யக்கூடிய சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம். தவமையில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளை வந்து நல்லா கல் மண்ணு தூசி இல்லாமல் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளை வந்து 1 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எள்ளு வறுபட்டதும் இதில் தேங்காய் துருவல் 1/4 மூடி அளவுக்கு துருவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்து எள்ளோட நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சுங்க. எள்ளையும் தேங்காய் துருவலையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டான அளவில் இருக்குங்க. இப்போ வெல்லம் சேர்த்து இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நமக்கு கம்பி பதெல்லாம் வேண்டாம், வெள்ளம் ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதுங்க. வெள்ளத்தை நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளம் கரைஞ்சதும் ஃபில்ட்ரு பண்ணி நான் சேர்க்குறேன் கடாயில். இப்போ வெள்ளை கரைசல சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் 2 ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இப்போ தண்ணி கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இது வறுத்த பச்சரிசி மாவு. ஒருவேளை நீங்கள் வறுக்காத பச்சரிசி மாவாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது 1-30 செகண்டில் நல்லா கெட்டி ஆகிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச எள்ளையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த சூடில் தாங்க கலந்து கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சிங்க. கைகளில் கொஞ்சமாக மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி நம்ம சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸோ அதுக்கேற்ற மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மீடியம் சைஸில் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை இட்லி பிளேட்டில் வச்சு இப்போ மேலே மூடி போட்டு இது மீடியம் ஃப்ளேம்லேயே 1-8 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ 1-8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ஒரு கொழுக்கட்டையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வேகாமல் இருந்தால் கலர் உள்ளே வெள்ளையாக இருக்கும். வெந்துருந்துச்சுன்னா எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. சுட சுட செஞ்சு கொடுத்த உடனே ஒன்று கூட மிஞ்சாதுங்க, காலியாகிடுங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் 1 கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.